हलो फ्रेंड्स वेलकम टू एसके अभिदीप चैनल इनकी ना 3 मणि की नेर एलें संडे ऊर्मी अम्मा वीट के 4.5 मणि के किमें वीटलें 4.5 मणि की पोद बस रोटे और वंकूट इले अब नाम किमेंगे इतना पार्कबूद ऊरने आमा मेटूर दांग वह इतना मेटूर अनल मिन नीय ताँडी अम्मा वीटक पोन நாங்கள் வண்டியிலேயே வந்துட்டேங்க. பஸ்ஸில் வந்தால் அம்மா வீட்டுக்கு வந்து பஸ் வசதி இல்லைங்க. கொஞ்சம் மெயின் ரோட்லேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சரி வண்டியிலேயே போயிட்டு நேரமாக வந்துடலாம், மறுபடியும் ஊருக்கு போகணும், அதனால் நேரமாக போ கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியிலேயே வந்துட்டேங்க. நான் அம்மா வீட்டுக்கு வந்தால் முதல் வேலை அந்த தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்க்குறதாங்க. இது வந்து நான் போன தடவை வந்தப்போ எல்லாம் வச்சதுங்க, அதாவது ஸ்வீட் போட்டு விட்டாங்க. இந்த செடி எப்படி வந்திருக்குன்னு எல்லாம் பார்த்துட்டு இந்த குச்சிக்கிழங்கு செடி வந்து தம்பிங்க வச்சாங்க, அதையும் பார்த்துட்டு இருந்தேங்க. ஆனால் கோசப்பழெல்லாம் சாப்பிட்டுட்டு போட்டதெல்லாம் நிறைய செடி முளைச்சி வந்திருக்குங்க. நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கே. காலையில் இந்த குருவி சத்தம் இங்கே அவ்வளோ ஒரு அமைதியாக நல்லா இருக்குங்க. நாங்கள் வந்து ஈரோட்டில் தறிப்பட்டுற சவுண்ட்லேயே இருந்துச்சு, இங்கே வரங்காட்டி எங்களுக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இந்த செடி வந்து கத்தாழைங்க. நான் போன டைம் கத்தாழை சட்னி ரெசிபி போட்டிருப்பேன், அப்போ வந்து கத்தாழை உடைக்க போனோம், அங்கேருந்து ஒரு செடி கொண்டாந்து வச்சதுதாங்க இந்த கத்தாழை செடி. இந்த தடவை நல்லாவே தழைஞ்சி வந்துருச்சுங்க. அப்படியே ஒரு மருதாணி செடி வச்சுருக்காங்க, அந்த இடத்துல கொய்யாப்பழ செடி இதெல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. வாங்க இந்த இடம் பார்க்கலாம். இங்கே ஒரு முல்லைப்பூ செடி இருக்குங்க, இதுக்கு நிறைய கதை இருக்குதுங்க. செடி பெருசாக இருந்ததுங்க, ஆனால் பூ பாம்பு பூச்சிலாம் வருதுன்னு சொல்லிட்டு பூ பூக்கிறதுனால அம்மா வந்து வேணான்னு சொல்லிவிட்டு அடியோடு வெட்டி எரிஞ்சிட்டாங்க. ஆனால் சின்ன கட்டையாக இருந்ததுங்க, நான் போன டைம் வந்தப்போ தளைஞ்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது, அதனால் மண் எடுத்து கட்டி விட்டு வந்திருந்தேங்க. இந்த தடவை பூ வச்சுருந்ததுங்க. இங்கே பாருங்க, இங்கேயும் கோசப்பழ செடி இருக்குது, மாங்காய் செடி இருக்குது. அப்படியே இந்தாண்டு வரலாங்க. வாழைச்செடிக்கிட்ட வந்து இதாங்க கனகாமரம். அதிகமாக இப்போ கனகாமரப்பூ கிடைக்கிறதில்ல, இதாங்க கனகாமரப்பூ செடி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ரோஸ் செடி இருக்குங்க, அப்படியே செம்பருத்தி பூ செடியும் இருக்குங்க. அங்கே கிராமத்து சைடு பாத்ரூம் சைடில் நிறைய செடிங்களாம் வச்சுருப்பாங்க, அது மாதிரி ரோஸ் செடி வச்சுருக்காங்க. அப்படியே பக்கத்து வீட்டில் வந்து செம்பருத்தி பூ நிறையா பூத்துருந்ததுங்க, அதை போய் பறிச்சுட்டு வரலான்ட்டு நானும் அம்மாவும் வந்தேங்க. இங்கே பார்த்தா நிறைய குருவி கூடு கட்டியிருந்ததுங்க. அப்படியே செம்பருத்தி பூ பறிச்சுட்டு நாங்கள் இந்த குருவி கூட்டில் வந்து முட்டையிட்டுருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்ருந்தேங்க, ஆனால் முட்டையெல்லாம் எதுவும் இல்லைங்க. அப்படியே அங்கேருந்து செம்பருத்தி பூ பறிச்சுட்டு பச்சைப்பயிர் தோட்டம்லாம் இருக்குங்க, பச்சைப்பயிரெலாம் போட்டிருக்காங்க. சரி போய் பார்க்கலாம், காய்க்குது இருந்தால் சின்ன வயசு ஞாபகங்க பறித்து சாப்பிட்றது, அதனால் அப்படியே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேங்க. அது இல்லாமல் நான் ஊருக்கு வந்தால் அம்மா வந்து இந்த மாதிரி காட்டெல்லாம் போய் சுற்றி பார்க்கலன்னா அம்மாவுக்கு கோவம் வந்துருங்க, வந்து ஏதெல்லாம் பார்த்தியான்னு சொல்லுவாங்க. அதனால் அப்படியே ஒரு ரவுண்டுங்க. இதாங்க பச்சை பயிர், இப்போ தான் பூவிட்டுருக்கு நிறையா. இன்னும் காய் வைக்க காய் 1-2 தாங்க வச்சுருக்கு, அதிகமாக காய் வைக்கலை. அப்படியே இங்கே வந்து குச்சிக்கிழங்கு செடி இருக்குங்க. தோட்டம் போன் டைம் வரப்போ சின்னதாக இருந்தது, இந்த தடவை நல்லா பெருசாயிருச்சுங்க, அதனால் அப்படியே பார்த்துட்டு வரலான்ட்டுங்க. நீங்கள் வந்து நாங்கள் குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவோம், நீங்களாம் மரவள்ளிக்கிழங்கு, ஒரு சிலர் மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் என்னன்னு சொல்லுங்கன்ட்டு. இப்போ எல்லாம் பார்த்துட்டு நான் ஊருக்கு கிளம்பிட்டேங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.